ஓகே ரைட்டு. இப்போ கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெரியாதனமாக கிளாக் டவரில் ஒரு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க அப்பா அம்மாவும். போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ள பாடி கார்ட்ஸ்லாம் நிறையா இருக்காங்க. அப்பா என்ன வந்துட்டான் பார்த்தீங்கன்னா, பெரிய கையில் தலைவர் வந்துட்டு காசாக பணமான்ற மாதிரி குளோவல் எல்லாத்தையும் அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லி எல்லா ஜன்னல்லையுமே போட்டு வர்றாரு, போட்டு அடைச்சி விட்டுறாரு. ரெண்டு சின்ன பசங்களும் அப்படியே மாசாக கெத்தா நடந்து வர்றானுங்க அப்பா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு. அந்தவொடனே கழுகு விட்டு செக் பண்ணுறாங்க எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க தெரியல, பார்த்தீங்கன்னா இவங்க இதுக்கு மேலே தான் கூத்தே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றா சேர்ந்து கும்மாள் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படிடா வருவீங்க, எப்படிடா சுடுவீங்கன்னு சொல்லிட்டு உள்ளே இருந்தவங்களுக்கு வந்துச்சு கோவம். ஒருத்தன் தலைவர் உருவாப்பில் பெருகையே வந்துட்டான்டா தலைவன் அப்படின்ற மாதிரி ரவுடி வந்துட்டாப்புல குழந்தை திட்டு வரப்பில் கையில் யார் குழந்தைன்னு தெரில. கரெக்டாக மாசா பின்னாடி ஒரு கன்னை வச்சுட்டு செத்திங்கிற மானுங்களான்னு சொல்லிட்டு வர்றாப்புல சுட்டாப்புள்ள கன்று எடுத்து சுட்டோடனே புல்லட் வந்தோடனே நம்மளால் என்னன்றப்பில் சின்ன பையன் பறந்து அல்லே கிக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் பிரேக் டான்ஸ் ஒரே கிக்கு கிக்கு விடுவான்னு பார்த்தா கடைசியில் குளோவில் தான் விட்டான். சரி குளோவில் விட்ட பிறகு நம்மால் மேலே ஏறி வந்துட்டாப்புல நம்ம அக்கா வந்துட்டு பறந்து வரப்பில் வானத்துலேருந்து டிரைவரோட அவங்க தம்பி வந்துட்டு மாசா என்ட்ரி கொடுக்குறாப்புல அக்கா வந்து ஒரேடியாக மேலே போயிட்டாப்புல நம்மளால் மேலே ஏறினோடனே பார்க்குறாங்க. யாரா இவங்கலாம் பறக்கும் படையாக இருப்பாங்க போல் ஒரேடியாக பறந்து வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்க நம்மளால் வந்துட்டு ஒரே ஒன்ட்டாக டபுள் பேரில் வச்சு அங்கே நிற்கிற தலைவாணி அந்த மாதிரி வச்ச சாட்டு குழந்தை பறந்து வாகனத்தில் போயிட்டுக்குது. குழந்தை யார் பிடிப்பா, நம்ம அக்கா தான் பறந்து ஒரே கேட்ச்சு அவ்வளோதான் அங்கே.